ஹோ ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, நேற்று வந்து கமல்ஹாசன் அவருடைய மொக்க எபிசோட் ஒன்று போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மூணே மூணு டாஸ்க்கை வந்து வச்சுட்டு அவங்கள பேச விட்டு இவர் வேடிக்கை பார்த்துட்டு கம்மு நின்றுருந்தாப்பில். ஸோ இதுக்கு எதுக்கு கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன், நீங்கள் அடிச்சிக்காமல் பூச்சிக்காமல் உங்களுடைய ஃபைனல் கேம்பெயினை வந்துட்டு மக்களுக்கு கொடுங்க, நான் கிளம்புறேன் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ எதுக்குப்பா என்னையா நடக்குது அப்படிமா இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு ஒரு ஒருத்தராக வந்து தனித்தனியாக வந்து அவங்களுடைய ஃபைனல் ஸ்பீச் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து மாயா என்ன பேசுகிறாங்கன்ற விஷயங்கள் நான் கொடுத்துருந்தேன். எவ்வளோ திமிருத்தனமாக அர்ச்சனாவை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்றத அதில் நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு மக்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, BB7 ஃபைனலிஸ்ட்டாக வந்தது எனக்கு வந்து ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள சொல்லிக்க வேண்டிய ஒரு அவல நிலை. காரணம் எப்பயுமே எல்லா சீசனிலும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்துட்டு இவங்க தான் இப்போ வந்து ரெண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். பட் இந்த வாட்டி அதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. காரணம் மாயா. ஏன்னா மாயாவுக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது, மாயாவையும் விஜயவர்மாவையும் காப்பாற்றுறதுக்காக விசித்திராக வெளியே அமிச்சாங்க. ஆடும்போது இதை போய் நம்ம செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறது மாயா அப்படி சொன்னால் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் யாரையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். செம்மக்காண்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்களே சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, அதனால் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோவை நான் வெளியிலேருந்து பார்த்துருக்கேன், இப்போது அந்த ஷோவில் நான் இருக்கேன் அப்படின்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஷோவில் மட்டும்தான் நான் எந்தவித ஃபில்டர்ஸும் இல்லாமல் நானாக முழுசாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி என்னோடய கோபம் அழுகை சிரிப்பு எல்லாத்தையுமே நான் வந்து வெளிப்படையாக காமிச்சிருக்கேன். அதேமாதிரி இந்த ஷோவில் யார் வெற்றி பெறணுமோ அதை வந்து நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது என்னுடைய சுயநலமாக இருக்கும், அதனால் நான் அதை மாதிரி சொல்ல. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஜேர்னிக்காக நான் வந்துட்டு என்னோடய இந்த பிக்பாஸ் சீசன் 7 என்னோடய ஜேர்னியை வந்துட்டு நான் ஒரு 4 வந்துட்டு என்னோடய ஃபேவரட் சாங் மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடினாங்க. நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு சாங். பெண்கள் அப்படின்னாவே வந்துட்டு சாதிக்கும்போது இந்த பாட்டை போட்டு நம்மளை புல்லரிக்க வைப்பாங்க. சிறகுகள் வீசியே சுதந்திராசையில் அந்த பாட்டு செம மாசான ஒரு பாட்டு. அதை வந்துட்டு நம்ம அர்ச்சனா வாய்ஸில் செம்மையாக பாடினாங்க. இன்றைக்கி கூட அவங்களுடைய அந்த பாட்டை பற்றினா வந்து நிறைய டாப்பிக்லாம் பேசப்பட்டது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அர்ச்சனாவுக்கு இவ்வளோ ஓட்ஸ் வந்தும் ஒரு பக்கம் PR ஓட்டுதுன்னு சொல்லி அதை வந்து சாயம் பூச பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுக்கு அர்ச்சனாவை பாராட்ட மனசே இல்லை, அர்ச்சனாவுக்கு வர ஓட்டை வந்து சொல்ல மனசு இல்லை, அர்ச்சனாவை செகண்ட் ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.